2024 நாடாளுமன்ற தேர்தல், அதில் யார் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதை விட யார் ஆட்சி அமைத்துவிடக் கூடாது என்பதற்கான தேர்தல் அது. ஒன்றுபட்ட இந்தியாவை வகுப்புவாத பாசிசத்தால் பிளவுபடுத்தி ஒற்றை திறமை சர்வாதிகார நாடாக மாற்ற நினைக்கக்கூடிய பாஜகவை அரசியல் ரீதியாக வீழ்த்தியாக வேண்டும். பாஜகவை எதிர்க்க அனைத்து கட்சிகளும் இதனையே ஒற்றை இலக்காக திட்டமிட்டு ஒன்று சேர வேண்டும். அந்த ஒற்றுமை உணர்வு வந்துவிட்டாலே வெற்றி பெற்று விடலாம் என்று சொல்லிவிடலாம். மாநிலங்களுக்குள் இருக்க அரசியல் வேறுபாட்டை வைத்து தேசிய அரசியலை தீர்மானித்தால் இழப்பு நமக்குத்தான் என்பதை அனைத்து கட்சிகளும் உணர வேண்டும். இதனை காங்கிரஸ் உட்பட அனைத்து கட்சிகளுக்கு சேர்த்தே நான் சொல்லுகிறேன். தமிழ்நாட்டில் கடந்த 4 ஆண்டு காலமாக நடந்த அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்றால் அதற்கு இந்த ஒற்றுமை என்ற அந்த அடிப்படை தான். இதனை 2021 ஆம் ஆண்டு சேலம் பொதுக்கூட்டத்தில் அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்களை வைத்துக் கொண்டே நான் சொன்னேன். சாட்சி இருக்கிறார், அழகிரி அமர்ந்திருக்கிறார், தங்கபால் அமர்ந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டை போல ஒற்றுமையான கூட்டணியை அகில இந்திய முழுமைக்கு அமையுங்கள் என்று சொன்னேன். அரசியல் கட்சிகள் தங்களுக்குள் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை மறந்து விட்டு கொடுத்து பாஜகவுக்கு எதிராக ஒன்று சேர வேண்டும். அதே நேரத்தில் காங்கிரஸ் அல்லாத கட்சிகளின் கூட்டணி என்று சிலரால் சொல்லப்படக்கூடிய வாதங்களையும் நிராகரிக்க வேண்டும். அது கரை சேராது. தேர்தலுக்கு பிறகு கூட்டணி வைத்துக் கொள்கிறோம் என்று சொல்வதும் நடைமுறைக்கு சரியாக வராது. ஆக பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஷுட் ரைஸ் அபவ் த டிஃபரன்சஸ் அண்ட் ஸ்டாண்ட் டுகெதர் ஆஸ் எ யூனிஃபைட் ஃபோர்ஸ் டு டிஃபீட் பிஜேபி இன் த அப்கமிங் பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன்ஸ். டாக்ஸ் ஆஃப் தேர்ட் ஃப்ரெண்ட் are pointless. I humbly request all the political parties opposed to BJP to understand this simple electoral arithmetic and stand united. ஒரே ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை அறிவித்துவிட்டு 4 ஆண்டுகளுக்கு முன்னால் அடிக்கல் நாட்டிவிட்டு இன்று வரை ஒரு செங்கலுக்கு மேல் வைக்காமல் தமிழ்நாட்டை கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு. மொத்தமே 12 கோடி ரூபாய் மட்டும்தான் மதுரை எய்ம்ஸுக்கு ஒதுக்கி இருக்கிறார்கள். இது 8 கோடி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றும் காரியம் அல்லவா? 8 கோடி மக்களுடைய பிரதிநிதிகளால் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பி வைக்கப்பட்ட நீட் விளக்கு மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்காமல் ஒன்றிய அரசு நாட்களை கடத்த முடியுமானால் இவர்கள் தனிப்பட்ட ஸ்டாலினை அவமானப்படுத்துவதாக தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். சமஸ்கிருதத்துக்கு கோடி கோடியாக பணம் ஒதுக்குவாய், சங்கத்தமிழுக்கு வெறுங்கையை நீட்டுவாய் என்றால் அதனால் அவமானப்படுத்தப்படுவது யார்? திருவள்ளுவரும் இளங்கோவடிகள் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்து கொந்தளித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இவைகளெல்லாம் அரசியல் கொள்கைகள். ஆன்லைன் ரம்மியை தடை செய்ய ஒரு சட்டம் கொண்டு வந்து நிறைவேற்றி அனுப்பினோம். அதற்கு கூட இங்கே ஆளுநராக இருப்பவர் ஒப்புதல் அளிக்கல. மகாபாரதத்தில் சூதாட்டம் இருக்கிறது என்று நினைத்து தடை செய்ய மறுக்கிறார்களா? நான் கேட்கிறேன்.